ஜனாதிபதி அவர்கள் சீனாவுக்கு சென்று வந்ததுக்கு பிற்பாடு தனது அமைச்சரவையில் சில மாற்றங்களை செய்திருக்கின்றார். குறிப்பாக கடந்த ஓரிரு வருஷங்களுக்கு மேலாக சுகாதார அமைச்சு மீது பல்வேறுபட்ட குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டது. மருந்து பொருட்கள் இறக்குமதி செய்வதிலிருந்து மருந்து தட்டுப்பாடுகள், வைத்தியர்களுடைய சம்பள பற்றாக்குறை போன்ற பல விஷயங்கள் சம்பந்தமாக அவருக்கு மேல் குற்றச்சாட்டுகளும் விமர்சனங்களும் வைக்கப்பட்டு வந்தது. இருந்த பொழுதும் கூட அவரது பொதுஜன பெரம்பு என்ற கட்சி அவரை காப்பாற்றியே வந்திருந்தது. இறுதியாக எதிர்கட்சிகள் எல்லாரும் ஒன்றிணைந்து சுகாதார அமைச்சர் ஹெகேலியர் அம்புக்குமலைக்கு எதிரான ஒரு நம்பிக்கையில்லா தீர்மானத்தை பாராளுமன்றத்தில் கொண்டு வரப்பட்டு அது நீண்ட விவாதத்துக்கும் உட்படுத்தப்பட்டது. விவாதத்தின் முடிவில் மீண்டும் பொதுஜன பெரமுனவனுடைய பெரும்பான்மை வாக்குகளின் காரணமாக 113 வாக்குகளை பெற்று அவர் தப்பிப்பிழைத்தார் என்று நாங்கள் சொல்லலாம். ஸோ அவ்வாறானவராகத்தான் வந்து ஹெகேலியர் அம்புக்கவலை இருந்தார். சுகாதார அமைச்சை நிச்சயமாக அவர் திறம்பட நடத்தவில்லை என்பதும், சுகாதாரத்துறையில் நிறைய பிரச்சனைகள் இருந்தது என்பதும், அந்த பிரச்சனைகளை அவரால் தீர்க்க முடியவில்லை என்பதும், வைத்தியர்களுடைய குற்றச்சாட்டுக்களாக இருந்தது. அது மாத்திரமல்லாமல் இன்றைய காலகட்டத்தில் நூற்றுக்கணக்கான வைத்தியர்கள், அதுவும் வைத்திய நிபுணர்கள் நாட்டை விட்டு வெளியேறி சென்றிருக்கின்ற நிலவரங்களும் இருக்கின்றது. இவ்வாறான சூழ்நிலையில் இப்பொழுது ஜனாதிபதி அவர்கள் ஹெகேலியர் அம்புக்கவலை அவர்களை சுகாதார அமைச்சிலிருந்து மாற்றி அவருக்கு இன்னும் ஒரு அமைச்சை பொறுப்பு கொடுத்திருக்கிறார்கள். ஆகவே இப்பொழுது அவருடைய இயலாமை அல்லது அவர் அந்த அமைச்சை திறம்பட நடத்தவில்லை என்ற காரணத்துக்காகத்தான் அது செய்யப்பட்டது. இருந்த பொழுதும் கூட பொதுஜன பெரமுன பல கேள்விகள் எழுப்பியிருக்கிறார்கள். என்ன அடிப்படையில் ஜனாதிபதி இந்த மாற்றங்களை செய்யலாம் என்ற கேள்விகள் அவர்களால் முன்வைக்கப்பட்டிருக்கின்றது. எங்களுக்கு இருக்கக்கூடிய கேள்வி, இவ்வளவு காலமும் ஒரு அமைச்சரானவர் திறம்பட செய்யவில்லை, மக்களினுடைய சுகாதார தேவைகளை பூர்த்தி செய்யவில்லை என்பது தெரிந்தும் கூட அவரை மாற்றாமல் வருஷக்கணக்காக வைத்திருந்தவர் தான் இப்பொழுது இருக்கக்கூடிய ஜனாதிபதி. அடுத்த வருஷம் உங்களுக்கு ஒரு தேர்தலை முகம் கொடுக்க இருப்பதன் காரணமாக நாங்கள் நம்புகின்றோம் சில மாற்றங்களை செய்ய முயற்சி செய்கின்றார். அதன் ஒரு வடிவமாகத்தான் இப்பொழுது இந்த அமைச்சர் மாற்றப்பட்டு அவர் வீட்டுக்கு அனுப்பப்படவில்லை, அவருக்கு இன்னும் ஒரு அமைச்சு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே அந்த அமைச்சு கூட எவ்வாறு இவர் செயற்படுவாரோ செயற்படுத்தப்படுமோ என்பது எங்களுக்கு தெரியவில்லை. ஆகவே இந்த மாற்றங்கள் என்பது உண்மையாகவே அமைச்சிலும் அமைச்சனுடைய செயற்பாடுகளிலும் மாற்றங்களை கொண்டு வருமாக இருந்தால் அது வரவேற்கக்கூடிய விடயம். ஆனாலும் கூட இது மிக நீண்ட காலதாமதத்துக்கு பிற்பாடு. ஜனாதிபதி அவர்கள் தனது தேர்தலை முக்கியமாக நோக்கமாக வைத்து தான் இந்த மாற்றங்களை செய்வதாக சாதாரணமான மக்களே பேசிக்கொள்கின்றார்கள். ஆகவே அவ்வாறான ஒரு நிலவரம் தான் இந்த மாற்றத்தை பொறுத்தவரையில் இருக்கின்றது. இதனால் எவ்வளவு தூரம் மக்களுக்கு என்னென்னு சொல்வது மக்களுக்கு தேவையானவை கிட்டும் என்பதை நாங்கள் கொஞ்சம் பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். அவர்கள் அதுகள் மக்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்குமாக இருந்தால் அது நல்ல விஷயம். ஏற்கனவே மின்சார பட்டியல்கள் கணக்குகள் வந்து மிக அதிகமாக 20% மேலாக உயர்த்தப்பட்டிருந்தது. சாதாரணமான மக்கள் உண்மையாகவே வந்து அந்த மின்சார பணத்தை செலுத்த முடியாத கட்டத்துக்கு தான் தள்ளப்பட்டிருந்தார்கள். இப்பொழுது மீண்டும் மின்சாரத்திற்கான விதிப்புகள், வரி விதிப்புகளோ அல்லது அதற்கான மின்சார கட்டணங்கள் என்பது உயர்த்தப்பட்டிருக்கின்றது. ஆகவே மக்கள் மீது ஒரு நியாயமான சுமை செலுத்தப்படுவது மாத்திரமல்ல, இந்த மின்சாரத்துக்கான கட்டணங்கள் அதிகரிக்கப்படுகிற பொழுது இப்பொழுது பேக்கரி உரிமையாளர்கள் தங்களது உணவுப் பொருட்களுக்கான விலை அதிகரிக்கப்படும் என்று அவர்கள் வேறு அறிவித்தல் விடுத்திருக்கின்றார்கள். அவை பார்க்கின்ற பொழுது இது வெறுமனே ஒரு ஒவ்வொரு வீட்டை உரிமையாளர்களோ அல்லது வீட்டில் இருக்கக்கூடியவர்கள் மின்சார கட்டணங்களை கட்டுவது என்பதற்கு அப்பால் அவர்களது அன்றாட சாப்பாட்டு விஷயங்களிலும் கூட அது பாரதூரமான தாக்கத்தை செலுத்துகிறது என்பதுதான் நிதர்சனமான உண்மை. இப்பொழுது மழைக்காலம், ஆகவே வந்து அவர்கள் இந்த மின்சாரம் தேவையான அளவு மின்சாரத்தை உருவாக்கக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கின்றது. அவ்வாறான ஒரு சூழ்நிலையில் கூட இப்பொழுது மின்சாரத்துக்கான காசை அதிகரிப்பது என்பது நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் அல்ல.
என்ன சொன்னால் ஒட்டுமொத்தமாக இலங்கையில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களையும் பாதிக்கக்கூடிய ஒரு விஷயமாகத்தான் இது இருக்கின்றது. சாதாரண ஏழை எளிய மக்கள் தொடக்கம் எல்லோரையும் இது 100% பாதிக்கின்ற ஒரு விடயமாக இருக்கின்றது. ஏற்கனவே பல தரப்புகளால் இந்த மின்சார கட்டணத்தை உயர்த்த வேண்டாம் என்ற கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டன. இவை அனைத்தும் புறந்தள்ளப்பட்டு ஐஎம்எஃப்னுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக, சர்வதேச நாணய நிதியத்தினுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக இவ்வாறான செயற்பாடுகள் செய்யப்படுகின்றது. உண்மையாகவே நாங்கள் அறிந்த வரையில் இந்த மின்சார அமைச்சு, மின்சார திணைக்களம் என்பது மிக மோசமான ஊழல்களுக்குள் சம்பந்தப்பட்டிருக்கின்றது. பல கோடிக்கணக்கான ரூபாக்கள் அங்கு ஊழல்கள் நடப்பதாக நாங்கள் அறிகின்றோம். அவற்றை செப்பனிடாமல் அவர்கள் வந்து மக்கள் மீது இந்த பாரிய சுமைகளை சுமத்துவது என்பது வந்து உண்மையில் ஏற்புடைய ஒரு விஷயம் அல்ல. ஜனாதிபதி கண்மூடித்தனமாக இவ்வாறான விடயங்களுக்கு அமைச்சரவையில் ஒப்புதல் கொடுப்பது என்பதும் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் அல்ல. ஒரு பக்கத்தில் அவர் தேர்தல் எதிர்நோக்குகிற ஒரு சூழ்நிலையில் கூட அவர் ஐஎம்எஃப்னுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக இவ்வாறான விஷயங்களை செய்வதாகத்தான் நாங்கள் நினைக்கின்றோம். ஆனால் உண்மையாகவே இந்த இந்த உயர்ச்சி என்பது சாதாரணமாக விவசாயம் செய்யக்கூடியவர்கள் அவர்களுக்கு, அது மோட்டரை இயக்குவதற்கு கூட மின்சாரத்துக்கு கூடுதலான பணத்தை செலவு செய்ய வேண்டியிருக்கின்றது. அதே போல் சாதாரணமான ஏழப்பட்ட மக்கள், ரெண்டு மின்விளக்குகளை வைத்திருக்கிறவர்கள் கூட மிக அதிகமான மின்கட்டணத்தை செலுத்த வேண்டியிருக்கின்றது. அதே போல் வந்து அவர்களுக்கு தேவையான பேக்கரி உணவுப் பொருட்களை பெற்றுக்கொள்வதற்கும் இது பெரிய அதிகளவான காசை செலுத்த வேண்டியிருக்கின்றது. மொத்தத்தில் நிச்சயமாக வந்து இங்கே இருக்கக்கூடிய விவசாயிகள், சாதாரண மக்கள், பேக்கரி உரிமையாளர்கள் உட்பட எல்லோருமே இதனால் மோசமாக பாதிக்கப்படுகிறார்கள். ஆகவே அரசாங்கம் நிச்சயமாக இந்த மின்கட்டண உயர்ச்சி என்பதை வந்து மீள் பரிசீலனைக்கு உள்ளாக்க வேண்டும், அது நிறுத்தப்பட வேண்டும். ஏழை எளிய மக்கள், விவசாயிகள் பாதிக்காத வகையில் அந்த விடயங்கள் கையாளப்பட வேண்டும் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம்.